அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உட்லண்டர்ஸ் ஹோட்டலில் ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம், இணைந்திருக்கிறார் லதா, விவரங்கள். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் வந்து ஓபிஎஸ் தலைமையில் ஓபிஎஸ் தரப்பில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களினுடைய கூட்டமானது வந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சென்னை, சேலம், செங்கல்பட்டு, ராணிப்பேட், திருவள்ளூர், நீலகிரி என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த புதிதாக ஓபிஎஸ் தரப்பில் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களும் அவரினுடைய ஆதரவாளர்களும் வந்து தற்பொழுது பங்கேற்று இருக்கிறார்கள். நாளைய தினம் வந்து அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் நாளைய தினம் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் அது தொடர்பாக தற்பொழுது வந்து ஆலோசனை நடத்தப்படலாம் என்ற ஒரு தகவலும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் தரப்பில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்ற ஒரு தகவலும் வந்து வெளியாயிருந்தது. அது தொடர்பாக வந்து ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளது என்ற ஒரு தகவலும் வந்து கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கட்சியை வலுப்படுத்துவதற்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள், எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் தற்பொழுது வந்து மாவட்ட செயலாளர்களும் ஆதரவாளர்களின் உடனான கூட்டத்தில் வந்து ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் வந்து நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்து தற்பொழுது வந்து பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த ஹோட்டலில் தற்பொழுது தனித்தனியாக, அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்தின் செயலாளர்கள் மற்றும் அவரினுடைய ஆதரவாளர்களை வந்து தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக வந்து சந்தித்து ஆலோசனையில் வந்து ஈடுபட்டு வருகிறார். தற்பொழுது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளரும் ஆதரவாளர்களும் வந்து தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து ஆலோசனையில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது ஏற்கனவே வந்து கடந்த வாரம் தேனி, தன்னுடைய சொந்த ஊரான தேனிக்கு சென்றிருந்த நிலையில் அங்கு வந்து தொடர்ந்து தன்னுடைய ஆதரவாளர்களை வந்து சந்தித்து வந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் வந்து சென்னை திரும்பியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கானது வந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாளைய தினம் வந்து வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. ஒற்றை தலைமை பிரச்சனை எழுந்தது முதல் ஓபிஎஸ் தரப்பாக இருக்கட்டும், இபிஎஸ் தரப்பாக இருக்கட்டும் பல்வேறு சட்ட போராட்டங்களை வந்து முன்னிறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே வந்து அதிமுக தலைமை அலுவலகம் தொடர்பான வழக்காக இருக்கட்டும், பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தொடர்பான வழக்காக இருக்கட்டும், பல்வேறு வழக்குகளும் வந்து எடப்பாடி தலைமையிலான தரப்புக்கு வந்து சாதகமாக அமைந்த நிலையில் நாளைய தினம் நடைபெறும் அந்த வழக்கு விசாரணையானது இவர்களுக்கு சாதகமாக, அதாவது ஓபிஎஸ் தரப்புக்கு சாதகமாக வர வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு தற்பொழுது வந்து இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் விசாரணைக்கு அதிமுக பொதுக்குழு தொடர்பான விசாரணை வந்து வரவுள்ள நிலையில் இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.